நடிகர் கவின், அதாவது தமிழ் சினிமாவில் அடுத்த தலைமுறை ஹீரோக்களில் நம்பிக்கை நட்சத்திரமாக வளர்ந்து வர ஒரு சில ஹீரோக்களில் நம்ம கவினர்கள் ரொம்பவே முக்கியமானவர். ஏன்னா அவருடைய கதை தேர்வுகள் எல்லாமே ரொம்ப நல்ல விதமாக இருக்குது. குறிப்பாக அவருடைய முதல் வெற்றி படமான லிஃப்ட்டு ஓடிடியில் ஹிட்டு, அந்த படமும் நல்ல ஒரு கதைக்களம். அது மட்டும் கிடையாது, அவருடைய நடிப்பு திறனும் பார்த்திங்கன்னா வெளிப்படுத்த மாதிரியான கதையை தான் அவர் தொடர்ந்து அமைச்சிக்கிட்டே வர்றாரு. ஏன்னா போன வருஷம் ரிலீஸ் ஆன டாடா படத்தை சொல்லலாம், நல்ல ஒரு திரைக்கதை, நல்ல வெற்றி. ஆனாலும் கூட கவினோட நடிப்பும் பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த நடிப்பு அப்படின்னு பாரபட்சமே இல்லாமல் எல்லோராலையும் பார்த்திங்கன்னா பாராட்டப்பட்டுச்சு. இப்போது அடுத்தடுத்து வெற்றி படங்கள் கொடுக்குற கவினுக்கு தாராளமாகவே பார்த்திங்கன்னா ஃபேன்ஸ்லாம் உருவாக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கூட இந்த ஸ்டார் படத்துக்கான ஓப்பனிங்க்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா அவருடைய அந்த நடிப்பு திறமை எல்லாத்தையும் மீறி ஃபேன்ஸ் தான். ஸோ இப்படி பாசிட்டிவாக இருக்கும்போது கவினை பற்றின ஒரு வேறொரு விஷயம் வருது. என்ன அப்படின்னா கவினர்கள் அடுத்த சிவகார்த்தியனாக மாறுறதுக்கான எல்லா முயற்சியும் எடுத்துகிட்ருக்காரு. அதன் விளைவாக சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறாரோ அதே தான் இவரும் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனத்தை எல்லாம் விமர்சகர்கள் தொடர்ந்து சோசியல் மீடியாவில் வைக்கிறத பார்க்க முடியுது. அதாவது சிவகார்த்திகேயன் எப்படின்னா தனக்குன்னு இணைய கூலிப்படை, அதாவது இந்த சோசியல் மீடியாவில் பணம் கொடுத்து தன்னை பற்றின பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே பேசுகிற ஒரு டீமை செட் பண்ணிடுவாங்க. தங்களுக்கு பிடிக்காத ஹீரோக்களை பற்றி வறுத்தெடுக்கிறதும் தன்னை பற்றின போலியான நல்ல செய்திகளை பரப்பி விடுறதும் தான் அவர் வந்து பல வருடமாக வேலை பார்த்துட்ருக்காரு. ஸோ அதனால தான் சிவகார்த்திகேயன் வந்து ஒரு விமல் மாதிரி சாதாரண ஹீரோ வந்தவர் இன்றைக்கி வந்து டாப் 10 ஹீரோக்களில் ஒருத்தராக இருக்கார். ஸோ அவருடைய அந்த இணைய கூலிப்படையோட வேலை தான், அதுக்கு தான் பல லட்சம் பல கோடி செலவு பண்ணுறாரு சிவகார்த்திகேயன் அப்படிலாம் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. கிட்டத்தட்ட இந்த படமும் அதாவது ஸ்டார் படத்துக்கான கவினை பற்றின வந்த பல பாசிட்டிவான விஷயங்கள் அவருக்கான திறமையை பறைசாற்றினாலும் கூட முழுக்க முழுக்க அவருடைய அந்த இணைய கூலிப்படையும் இதில் வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த படத்தோட பட்ஜெட் 12 கோடி, ஆனால் இப்போவே 19 கோடி வசூல் ஆகிடுச்சு அப்படிங்கிற தகவலாக வருது. ஆனால் உண்மையில் அது கிடையாது, 12 கோடி வசூலை இந்த ஸ்டார் படம் எடுக்கவே இல்லை அப்படிங்கிறதா உண்மை. ஆனாலும் கூட ஏன் இப்படியெல்லாம் செய்தி வருது அப்படின்னா அது கவினோட இணைய கூலிப்படை இந்த ஸ்டார் படத்தையும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் மாதிரியான ஒரு தோற்றத்தை ரசிகர்களிடமும் சினிமாக்காரங்களிடம் உண்டு பண்ண வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாரு. ஆனால் அது ஆரோக்கியமானதில்ல. என்ன தான் மக்களை ஏமாத்துறாலும் கூட ஒரு கட்டத்தில் படம் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஓடும், படம் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த படத்துக்கான ஓப்பனிங் கிடைக்கும், மக்களை தயவு செஞ்சு ஏமாற்ற முயற்சிக்காதீங்க அப்படின்னு தான் விமர்சகர்களும் ரசிகர்களும் சோசியல் மீடியாவில் கவினுக்கு வந்து அறிவுரை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கவினோட இந்த செயல் அறிவுரைக்கு உட்பட்டதா இல்லை இது சகஜம்தான்ப்பா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். கவின் நடித்ததுலேயே உங்களுக்கு பிடிச்ச படம் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள்.